திருச்செந்தூர் அருகே அரசு பள்ளியில் பழுதடைந்த கட்டிடங்களை அகற்ற நடவடிக்கை. பெற்றோர்களின் போராட்டத்தை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. கொடைக்கானல் அருகே 5ஆம் வகுப்பு மாணவி படுகொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம். ஆத்தூர் அருகே பெற்ற மகளை வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. அதிமுக கொண்டாடிய கிறிஸ்துமஸ் விழாவில் ஓ பன்னீர்செல்வம் சூசக பேச்சு. எஸ்எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையில் பல கோடி முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. 52 கல்லூரி முதல்வர்கள் விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன். வேலூர் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ நகைகள் மீட்பு. நகைகளை உருக்கி சுடுகாட்டில் மறைத்து வைத்தது அம்பலம். ஈரோடு அருகே மின்சார வாரிய வாகனத்தை ஓட்டும்போது மாரடைப்பால் ஓட்டுநர் மரணம். இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவர் படுகாயம். விழுப்புரம் அருகே மரத்தின் மீது பேருந்து மோதிய விபத்தில் 15 பயணிகள் காயம். அதிர்ச்சி தரும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள்.